सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 27வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாய் நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. இந்த கதை மேல் சொன்னபடி நடக்காமல் போயிருந்தால் மாதவராவிற்கு நம்பிக்கை முதிர்ந்திருக்காது. அவர் நாவிற்கு நிஜமாகவே சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் பழக்கமாகி இருக்காது. இப்படியாக பிரேமமயனான சாயிநாதன் எளிதில் கிடைக்காத தத்துவார்த்தத்தை எப்படி எந்த விதத்தில் காண்பிக்க வல்லவரோ யாருக்கு தெரியும்? அவருடைய நடவடிக்கையை புரிந்து கொள்வது கஷ்டம். காலக்கிரமத்தில் ஷாமாவிற்கு நன்றாக நிஷ்டை முதிர்ந்தது. தீக்ஷித் மற்றும் நார்கே அவருக்கு நன்றாக உச்சரிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு படிக்க கற்றுக்கொண்டு புத்தகத்தை மனப்பாடம் செய்தார். சரி, இந்த மாதவராவை குறித்த வாத விவாதங்கள் உண்மையாக சாயிபாபாவின் ஒரு தெளிவான போதனை முறை. இது பரமானந்தத்தை உள்ளடக்கிய வினோதம். மேலும் சந்தேகம் இல்லாமல் ஸ்ரேயஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் பிரம்ம வித்யையை அபியாசம் செய்பவர்களின் மேல் பாபாவிற்கு எல்லையற்ற பிரேமை. அதை வாய்ப்பு கிடைத்தால் எப்படி தெளிவாக காண்பிக்கிறார் என்று கவனியுங்கள். ஒரு முறை ஜோக் தனக்கு ஒரு பார்சல் வந்தது என்று தெரிந்து அதை கொண்டு வர வேக வேகமாக போஸ்ட் ஆபீஸிற்கு புறப்பட்டார். திறந்து பார்த்தால் அது லோகமானிய திலகர் இயற்றிய கீதா ரகசியம் என்ற புத்தகம். அதை அக்குளில் பிடித்து கொண்டு மசூதிக்கு பாபாவின் தரிசனத்திற்காக வந்தார். பாபாவிற்கு நமஸ்காரம் செய்வதற்கு தலை வணங்கிய பொழுது பார்சல் பாபாவின் பாதங்களின் மீது வீழ்ந்தது. பாபு, இது என்ன? இது யாருடையது என்று கேட்டார். அவர் பாபாவின் முன்னால் பார்சல் முழுவதையும் திறந்து காண்பித்தார். அந்த கிரந்தத்தை பாபாவின் கையில் கொடுத்தால் அதை அப்படி இப்படி திருப்பி அங்கே இங்கே கொஞ்சம் பார்த்து தம் சட்டை பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அந்த புத்தகத்தின் மேல் வைத்தார். அந்த ரூபாயுடன் அந்த கிரந்தத்தை ஜோக்கின் மடி மீது வைத்து, இதை நன்றாக படி என்றார். இந்த விதமான அனுகிரக கதைகள் கணக்கற்றவை, அவைகளை வர்ணிக்க முடியும். ஆனால் இந்த கிரந்தம் மிகவும் விரிவாகிவிடும் என்ற காரணத்தால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு முறை தாதா சாஹிப் காப்பர்டே ஷீரடிக்கு வந்து பிரேமையில் மூழ்கியவராக குடும்ப சமேதனாக அங்கேயே இருந்தார். காப்பர்டே சாதாரண கிரகஸ்தனல்ல, பெரிய வித்வான், உன்னத பதவியில் இருப்பவர். சாயி சந்நிதியில் கைகூப்பி கொண்டு அவர் பாதார விந்தங்களில் சிரசை வைப்பார். ஆங்கில படிப்பை கரை கண்டவர். சாசன மண்டலியில் சத்தாராவின் பிரதிநிதியாக இருப்பவர். பேச்சினால் எல்லோரையும் திணறவிடுவார். ஆனால் பாபாவின் எதிரில் மௌனமாக இருப்பார். பாபாவின் பக்தர்கள் கணக்கற்றவர்கள். ஆனால் பாபா எதிரில் மௌன விரதத்தில் இருப்பவர்கள் காப்பர்டே, நூல்கர், பூட்டி இவர்களே. இவர்களை விட்டால் வேறு எந்த பக்தர்களும் இப்படி இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் எல்லோரும் பாபா எதிரிலேயே பேசிக்கொண்டிருப்பார்கள். சிலர் யாதொரு சங்கோசமும் இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுப்பார்கள். ஆனால் அந்த மூன்று பேர்களும் மௌனத்திலேயே இருப்பார்கள். பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, பாபாவின் எதிரில் தலைகுனிந்தே இருப்பார்கள். அவ்வளவே. அவர்கள் வினயத்தை வர்ணிக்க இயலாது. அவர்கள் பேசுவதும் அப்படியே. வித்யாரண்ய சுவாமிகள் எழுதிய
பஞ்சதசி என்ற கிரந்தத்தை வியாக்கியானம் செய்யும் திறமை படைத்த தாதா சாஹிப் காப்பர்டே மசூதியின் உள்ளே வந்தவுடனேயே மௌனமாக இருப்பார். சப்த பிரம்மம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஆனாலும் சுத்த பிரம்மத்தின் முன்பு தேஜஸ் இழக்கிறது. சாயி சக்தி படைத்த பரபிரம்ம மூர்த்தி, பாண்டித்யம் அவர் முன் வெட்கப்பட வேண்டியதுதான். காப்பர்டே ஷிரடியில் 4 மாதங்களும் அவர் மனைவி 7 மாதங்களும் இருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் பிரதி தினமும் மிகவும் ஆனந்தோல்லாசம் அனுபவமாயிற்று. காபர்டேயின் மனைவி மிகவும் நிஷ்டையுள்ளவள். அவளுக்கு சாயி பாதார விந்தங்களில் மிகுந்த பிரேமை. சாயி பாபாவிற்கு தினமும் நைவேத்தியத்தை தானே கொடுத்து வந்தாள். பாபா நைவேத்தியத்தை சேவிக்கும் வரை அவள் உபவாசம் இருப்பாள். சாயி மகாராஜ் ஸ்வீகரித்த பிறகே அவள் போஜனம் செய்வாள். அவளுக்கு நல்ல காலம் வந்தது. அவளுடைய அசஞ்சலமான ஸ்ரத்தையை கவனித்து ஒருமுறை அவளுக்கு ஒளிமயமான ஒரு பரமார்த்த மார்க்கத்தை பாபா காண்பித்தார். சத்புருஷர்கள் போதிக்கும் முறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பாபாவின் வழிமுறை அலாதியானது. ஆடி பாடி சிரித்து அனுகிரகத்தை விதரணம் செய்வார். அது இதயத்தில் நன்றாக வேரூன்றிவிடும். ஒருமுறை காப்பர்டேயின் மனைவி அன்னம், பருப்பு, பாயசம், பப்படம், வடாம், வடைப்பருப்பு, கேசரி, சாஞ்சா ஆகியவைகளை தட்டு நிரம்ப எடுத்து வந்தாள். அந்த தட்டை அவள் பாபாவிடம் கொடுத்த உடனேயே அவர் மிக்க ஆவலுடன் தன் கையால் கஃப்னியை மேலே தூக்கி மடித்து கொண்டு தம் ஆசனத்திலிருந்து எழுந்தார். போய் போஜனம் செய்யும் இடத்தில் அமர்ந்து கொண்டார். தட்டை தன் முன் வைத்து கொண்டு மேலே மூடிய தட்டை நகர்த்தி விட்டு போஜனம் செய்ய ஆரம்பித்தார். மற்றவர்களும் கூட நிறைய நைவேத்தியம் கொடுத்திருந்தார்கள். இதை விட அவை மிக ருசியாக இருந்திருக்கலாம். அநேக முறை பாபா அவைகளை நோக்கிவிட்டு சும்மா இருந்தார். அவ்வளவே. எதனால் இந்த போஜனத்தின் மீது இவ்வளவு பிரேமை? இந்த விதமான பேத பாவம் உலகோருக்கு சகஜம். ஆனால் மகான்களின் மனதில் பேதம் இருக்குமோ? மாதவராவ் சாயி சமர்த்தனை அந்த விதமான பேதபாவம் சரியா என்று கேட்டார். எல்லா தட்டுக்களும் அங்கேயே உள்ளன. நீ மற்றொருவருடைய வெள்ளித்தட்டையும் கூட தூர நகர்த்திவிட்டு இந்த ஸ்திரீ ஒருவளுடைய தட்டை மாத்திரம் வந்தவுடனேயே எடுத்து சாப்பிடுகிறாயே, இவளது போஜனம் அவ்வளவு மதுரமாக இருக்கிறதா? தேவா, இது நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இது என்ன மாயாஜாலம்? இவ்விதமான பேதபாவம் உனக்கு எதற்கு என்று கேட்டார். இந்த போஜனத்தின் ஒரு விசேஷத்தை என்னவென்று சொல்ல? முன்பிறவியில் அவள் ஒரு வியாபாரியின் பசுவாக இருந்தாள். அது நிறைய பால் கொடுத்தது. பிறகு திடீரென்று அதை காணவில்லை. அதன்பின் ஒரு சத்திரியனின் வீட்டில் பெண்ணாக பிறந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு வைசியனின் பத்னி ஆனாள். பிறகு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள். வெகு காலத்திற்கு பிறகு தென்படுகிறாள். பிரேமையுடன் கொடுத்த 2 கவளங்களை மனதுக்கு திருப்தியாக சாப்பிட விடு என்று சொல்லி தனக்கு வேண்டிய மட்டும் சாப்பிட்டார். கையையும் வாயையும் அலம்பிக்கொண்டு திருப்தியுடன் ஏப்பம் விட்டு தம் ஆசனத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டார். அந்த ஸ்திரீ அவரை வணங்கி அவர் சரணங்களை பிடித்துவிட ஆரம்பித்தாள். பாபா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஹிதோபதேசம் செய்ய ஆரம்பித்தார். பாபாவின் சரணங்களை அமுக்கிவிடும் அவளுடைய கைகளை தம் கைகளால் வருடிக் கொடுத்தார். பகவானும் பக்தையும் பரஸ்பரம் சேவை செய்வதை கண்டு ஷாமா பரிகாசம் செய்து, பலே, ரொம்ப நன்றாயிருக்கிறது. தேவா, இக்காட்சி எவ்வளவு ஆனந்தம் கொடுக்கிறது! உங்கள் பரஸ்பர பிரேம பாவத்தை கண்டால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். அந்த ஸ்திரீயின் சேவையை கண்ட பாபா
மகிழ்ச்சியுடன் அவளிடம் மெதுவாக, ராஜாராம் ராஜாராம் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கை பயன்பெறும், உன் மனம் சாந்தி அடையும், மிகவும் சுபமுண்டாகும் என்றார். ஆஹா, இந்த வச்சனங்களின் சக்தி எத்தகையது என்றால், அவளது இதயத்தை துளைத்து கொண்டு போய் அக்கணமே சக்தி பாதம் உண்டு பண்ணுபவை. இத்தகைய தயாமயர் சாயி சமர்த்தர், சரணாகதரை ரட்சிக்கும் சாயிநாதர் சதா பக்தர்களின் மனோபீஷ்டங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு சுபத்தை கொடுப்பார். இப்பொழுது நான் ஸ்ரோதாக்களுக்கு மிக்க வினயத்துடனும் மேலும் மிக்க பிரீத்தியுடன் அத்தியந்த சுபமான விஷயத்தை சொல்வேன். இதை நீங்கள் மனதில் பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் என்று பிரேமையுடன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். வெள்ளத்தின் இனிப்பை ஆசைப்படும் எறும்பு தன் தலை போனாலும் சரி, அந்த வெள்ளத்துண்டை விடுவதில்லை. அப்படியே நீயும் சாயியின் சரணங்களை ஆசிரயிக்க வேண்டும். அவர் அத்தியந்த கருணையுடன் உன்னை காப்பாற்றுவார். குருவும் பக்தர்களும் வேறு வேறு அல்ல. இருவரும் வேறு வேறாக காணப்பட்டாலும் அவர்கள் ஒருவரே. அவர்களை பிரிக்க நினைப்பவர்களின் அபிமானம் கரைந்து போகிறது. ஒருவரை விட்டுவிட்டு மற்றொருவர் உயிர் வாழ முடியாது. குரு அஞ்ஞானியாக இருந்தால் சிஷ்யனும் கூட அப்படியே ஆகிவிடுவான். ஆனால் பரிபக்குவமடைந்த குருவை ஆசிரயித்தால் அவனது தானும் குருவும் வேறு என்று நினைக்கும் மனப்பாங்கு, அதாவது துவைத்தம் மறைந்து விடுகிறது. குரு ஒரு ஊரில் இருந்து சிஷ்யன் இன்னொரு ஊரில் இருந்தால் அவர்கள் வேறு வேறாக இருக்கிறார்கள் என்ற நினைப்பு வந்தால் குரு சிஷ்யன் என்ற பந்தம் உண்மையானதல்ல. அவர்கள் அப்படி வேஷம் போடுகிறார்கள், அப்படி தோற்றமளிக்கிறார்கள். நிஜமாக அவர்கள் ஒருவரே ஆக இருந்தால், அவர்களை பிரிக்க முடியாதபடி இருந்தால் அவர்கள் எப்படி வேறு வேறாக ஆவார்கள்? ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இல்லை. அந்த இருவரும் அதி அந்யோன்யமாக இருக்கிறார்கள். குரு பக்தர்களிடையில் பேதமில்லை. இது நித்திய சத்தியம். குரு சரணங்களின் மீது பக்தன் சிரசை வைப்பது ஸ்தூலமாக காணப்படும் ஆச்சாரம். பக்தன் குரு பக்தியில் குருவுடன் ஒன்றினால் குருவும் பக்தனுடன் ஒன்றி நிற்கிறார். இத்தகைய சமரச பாவம் பரஸ்பரம் இல்லாவிட்டால் அவர்கள் சம்பந்தம் வெறும் பெயருக்கு மட்டுமே. அன்ன வஸ்திரங்களை பற்றி கொஞ்சமாவது, ஒரு கண நேரமாவது சிந்தை செய்ய வேண்டாம். இதெல்லாம் பிராப்தத்தை பொறுத்து. எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் கிடைத்துவிடும். அதை சம்பாதிக்க வேண்டுமென்ற முயற்சி செய்தால் அது வீண் சிரமம் மட்டுமே. இரவு பகல் சிந்தை செய்ய வேண்டாம். பரம்பொருளை அடைய மட்டுமே முயற்சி செய்யுங்கள். எழுந்திருங்கள், விழித்தெழுங்கள். ஆழ்ந்த தூக்கத்தில் வீழ்ந்து எதற்காக குரட்டை விடுகிறீர்கள் என்று ஸ்ருதி மாதா உச்சஸ்வரத்தில் கர்ஜிக்கிறாள். பக்தர்களை பிரேமையுடன் எழுப்புகிறாள். எல்லா விபத்துக்களுக்கும் மூல காரணமான அஞ்ஞான நித்திரையில் மூழ்கி இருப்பவர்கள் காலம் கடத்தாமல் விழிப்புடன் இருந்து குரு சரணங்களில் சரணாகதர்கள் ஆக வேண்டும். குரு ஒருவருக்கே செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இவை பற்றி தெரியும். சின்ன குழந்தைகளான நமக்கு ஒன்றும் தெரியாது. அகங்காரத்தினால் அல்ப ஞானியான ஜீவன், நிரகங்காரியும் சர்வஞானனுமான சிவன் இருவரும் ஒன்றே என்ற அபேத பாவத்தை கொடுப்பவர் குரு ஒருவரே. அஞ்ஞானத்தினால் மூடப்பட்ட ஆத்மா ஜீவன், மாயையினால் மறைக்கப்பட்ட ஆத்மா சிவன். இந்த பேத பாவத்தை நீக்குவதற்கு சமர்த்தர் குருவரர் ஒருவரே. மனது சங்கல்ப விகல்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறது. அதை சாயியின் சரணங்களில் சமர்ப்பியுங்கள். அப்பொழுது ஸ்புரிக்கும் காரியத்தை நடத்தும் பொறுப்பு குருவினதே. அதுபோலவே
கிரியாசக்திகளை எல்லாம் சாயிக்கு சமர்ப்பித்து அவர் எப்படி ஆணையிடுகிறாரோ அப்படியே நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் சாயியின் சக்தி ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அபிமானம் இல்லாமல் வேலைகளை செய்தால் வெற்றி கைமேல். ஆனால் இதை நான் செய்தேன் என்ற கர்வம் மிகச் சிறிதளவு கூட இருந்தால் கண நேரம் தாமதம் கூட இல்லாமல் அதன் பலன் காண கிடைக்கிறது. மாயா மோக நித்திரையில் அங்கே இங்கே புரண்டு கொண்டிருக்கிற ஹேமாத் பந்திற்கு ஹரிகிருபையும் குரு கிருபையும் கிடைத்தது. அது அதிர்ஷ்டவசமாக மட்டுமே, எந்த முயற்சியும் அபியாசமும் இல்லாமல் கிடைத்தது. குரு தம் லட்சியத்திற்காக இவ்வித கௌரவத்தை அருள்கிறார் என்று தோன்றுகிறது. பக்தர்களை உத்தரிப்பதற்காக தம் சரிதையை எழுத வைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக பலவந்தமாக என் கையை பிடித்து கொண்டு கிரந்தத்தை விரிவாக எழுத வைத்தார். இடைவிடாத தியானம் என்ற நூலினால் அனன்ய பிரேம பக்தி, அதாவது அனன்ய குருவும் தானும் ஒன்றே என்ற பாவத்தில் பிரேம பக்தியை சமர்ப்பித்தல் என்னும் சித்திர விசித்திரமான புஷ்பங்களை மனதை கவரும் ஹாரமாக கட்டி வணக்கத்துடன் சமர்ப்பிக்கிறேன். ஆத்மஸ்வரூபமான ஸ்வராஜ்ய சிம்ஹாசனம் கிடைக்க பெற்றால் அதை ஏற்று அதில் ஸ்திரமாக வீற்றிருப்போம். அபிமானம் இல்லாமல் ஆத்மானந்தத்தை அனுபவித்து மகிழ்ந்திருப்போம். இத்தகைய ஆழம் காண முடியாத சாயி சரிதையில் பின்வரும் கதை இதைவிட விசித்திரமானது. செவிகளை பாவனப்படுத்துவதற்காக ஒரு கணம் கவனமாக இருங்கள். அடுத்து வரும் அத்தியாயத்தில் பாபா தன் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு காட்சிகளையும் அற்புதங்களையும் காண்பிப்பார். பர்ஹாம்பூரில் உள்ள ஒரு ஸ்திரீயிடம் கிச்சடி கேட்டு பாபா அவளை தம் தர்சனத்திற்கு உற்சாகம் அளித்தார். அவளுக்கு பிரேமையின் எளிமையை காண்பித்தார். பிறகு மேகாவிற்கு திரிசூலத்தின் படத்தை வரை என்று சொல்லும் காட்சி கொடுத்து அதன் பிறகு அவருக்கு சிவலிங்கம் கிடைத்தது. இத்தகைய அநேக கதைகள் உள்ளன. இவைகளை ஸ்ரோதாக்கள் பக்தியுடன் கேட்டால் ஸ்ரவணம் பயனுடையதாகும். சமுத்திரத்தில் மூழ்கின உப்பை போல் ஹேமாத் சாயியை சரணடைந்து சோகம் பாவம் என்ற அபேத பாவத்துடன் அவருடன் ஒன்றிய நிலையில் வந்தனை செய்கிறான். இரவும் பகலும் சாயியின் தியானத்திலிருந்து அவரையல்லாமல் வேறு யாரும் இதயத்தில் நுழையக்கூடாது என்று எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்று பிரேமையுடன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அப்படியே கடந்த காலத்தை ஒதுக்கி வைத்து எதிர்காலத்தின் கரையில் சேர்ந்து கொண்டிருக்கும் மிச்சமிருக்கும் நிகழ்காலத்தை நிரந்தரமாக குருவின் பாத கமலங்களில் கழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் தீக்ஷா அனுகிரக தானம் என்ற 27வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் உண்டாகட்டும். சாயி பக்தர்களே, 27வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. 28வது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாய்ராம்.